பணம் இருப்பதில்லை. நடிகர் கார்த்திக் நெகிழ்ச்சி பேட்டி. பணம் இருப்பவர்களில் பெரும்பாலானவர்கள் உதவ முன்வருவதில்லை என்றும் உதவ நினைப்பவர்களிடம் பணம் இருப்பதில்லை என்றும் நடிகர் கார்த்திக் பேசியுள்ளார். தீ காயங்கள் காரணமாக ஏற்படும் குறைபாடுகளை முற்றிலும் இலவசமாக மறுசீரமைப்பு அறுவை சிகிச்சை செய்யும் வகையில் ரோட்டரி கிளப் ஆஃப் கோயம்புத்தூர் மெட்ரோபோலிஸ் மற்றும் கங்கா மருத்துவமனை சார்பில் ஹோப் ஆஃப்டர் ஃபயர் என்ற திட்டத்தின் மூன்றாம் கட்ட துவக்க விழா இன்று நடைபெற்றது. திரைப்பட நடிகர் கார்த்திக் சிவகுமார் இன்று கங்கா மருத்துவமனையில் திட்டத்தின் மூன்றாம் கட்டத்தை துவக்கி வைத்தார். நிகழ்ச்சியில் திட்ட இயக்குநர் மருத்துவர் ராஜா சபாபதி பேசுகையில், இந்த திட்டத்தின் மூலம் மதிப்பீடு அறுவை சிகிச்சை மூலம் பிசியோதெரபி மற்றும் மறுவாழ்வு வரை கவனிக்கப்படுகிறது. கடந்த 9 ஆண்டுகளாக 574 நோயாளிகளுக்கு 955 அறுவை சிகிச்சைகள் ₹5.66 கோடி மதிப்பில் இலவசமாக செய்யப்பட்டு அவர்களுக்கு மறுவாழ்வு அளிக்கப்பட்டுள்ளது என்றார். தொடர்ந்து நடிகர் கார்த்திக் பேசுகையில், கொரோனா காலத்தில் நாம் அனைவரும் வீட்டினில்தான் பாதுகாப்பாக இருந்தோம். ஆனால் மருத்துவர்கள், சுகாதார பணியாளர்கள், போலீசார் தான் மக்களை காப்பாற்றினார்கள். அவர்களுக்கு நன்றி. நமக்கு பல ஆசைகள் உள்ளன. ஆனால் தீக்காயம் பட்ட குழந்தைகள் சமூகத்திலிருந்து விலகி இருக்க நினைக்கின்றனர். அதுவே அவர்கள் ஆசையாக மாறும் சூழல் ஏற்பட்டுவிட்டது. அவர்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்தியாவில் ஆண்டுக்கு 160,000 பேர் தீக்காயங்களால் பாதிக்கப்படுகிறார்கள். இதில் 5 வயதுக்குட்பட்ட குழந்தைகளும் பெண்களும் தான் அதிகம் பாதிக்கப்படுகிறார்கள். இவர்களுக்கு மருத்துவர்கள் தான் விடுவெள்ளியாக உள்ளனர். உதவ நினைப்பவர்களிடம் பணம் இருப்பதில்லை. பணம் இருப்பவர்கள் பலர் உதவ முன் வருவதில்லை. ஆனால் இதுபோன்ற இலவச சிகிச்சைகளால் பலர் நல்வாழ்வு அடைகின்றனர் என்றார். நிகழ்ச்சியில் ரோட்டரி கவர்னர் ராஜசேகர் ஸ்ரீனிவாசன், மில்கி மிஸ் நிறுவனத்தின் நிர்வாக இயக்குநர் சதீஷ்குமார், ரோட்டரி கிளப் ஆஃப் கோயம்புத்தூர் மெட்ரோபோலிஸ் ஜானகிராமன் ராஜு, செயலாளர் சாந்தி சுரேஷ், நிதிகள் சேர்மன் ரமேஷ், வீரராகவன் ஆகியோர் கலந்து கொண்டனர். நல்லா மனசு இருக்கிறவங்க கிட்ட பணம் கொடுக்கணும் நினைக்கிறவங்க கிட்ட பணம் இருக்கிறது இல்லையா, அது ரொம்ப முக்கியமா இருக்கு. அண்ட் இதுல ஒர்க் பண்றவங்களோட பேசுறத காமிக்கும் போது தெரியுது எப்படி அவங்களால வந்து ஒரு ப்ராஜெக்ட் வெளியில் கொண்டு வர முடியுது. ஆசிரியரோட பிரசன்டேஷன் பார்க்கும்போது என்னமோ ஸ்டீவ் ஜாப் பிரசன்டேஷன் மாதிரி தான் இருக்குது. ஒரு அவ்வளவு ஒரு பெனிஃபிஷியரியான ஒரு நல்ல ஒரு விஷயத்தை பண்ணதே அவ்வளவு என்டர்டெய்னிங்கா கொடுக்க முடியும். லைஃப் வந்து சேவை செய்யறோங்கிறது வந்து சோகமாவே பண்ணணும்ன்ற அவசியம் இல்ல. உற்சாகத்தோட இன்னொருத்தோட லைஃப் மாத்தணும் அப்படிங்கிற ஒரு சந்தோஷத்தோட பண்றது வந்து வேற எனர்ஜியா இருக்கு. இதுபோன்று உங்களை சுற்றி நடக்கும் செய்திகளை நீங்கள் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானை கிளிக் செய்து எங்களோடு பயணியுங்கள். மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட் செய்யுங்கள்.